வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு, நிறைய காரம், ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெட்ராஸ் மட்டன் கறி. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா வாங்க. முக்கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச மட்டன்ல இப்ப நம்ம முதல்ல மேரினேட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1-2 hours நல்லா ஊறணும் மட்டனில், அப்போதான் ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கும். மசாலாலாம் எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது 1 hour மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மெட்ராஸ் மட்டன் கறிக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, தனியா 1 tablespoon, மிளகு 1 tablespoon, சீரகம் சோம்பு 1/2 tablespoon, 5 வரமுளகா, 2 teaspoon கசகசா, சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு, 2 ஏலக்காய். ட்ரை மசாலாஸ்லாம் முதல்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரைங் பேனில் நான் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட போகிறேன். ஏன்னா கம்மி அளவு தான் பண்ணுறோம். ஒருவேளை பல்காக நம்ம இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும்னா தனித்தனியாக வறுத்து கூட போடலாம். அளவு கம்மிங்கிறதுனால நான் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கிறேன். கசகசா மட்டும் நான் சேர்க்கலை. இது கொஞ்சம் நல்லா ஒரு 75% அளவுக்கு வறுபட்ட உடனே கசகசா சேர்த்துக்கலாம். அது சீக்கிரமாக வறுபட்டுரும், அந்த சூடுலேயே கூட வறுபட்டுரும். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா படப்படன்னு மசாலாஸ்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசா சேர்த்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூடுலேயே இந்த கசகசா ரோஸ்ட் ஆகிடும். இந்த பேனோட ஹீட்லேயே நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு ட்ரை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு இல்லை, ரொம்ப ஃபோர்ஸாகவும் அரைக்கக்கூடாது. இன்பிட்வீன் ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கே அரைச்சிக்கணும். இந்த டெக்ஸ்சரில் அரைச்சானா நம்ம வைக்க போகிற கிரேவியோட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, 3 வரமுளகா, கொஞ்சோண்டு சோம்பு 1/2 teaspoon அளவுக்கு சோம்பு, 2 medium size வெங்காயம், 1 தக்காளி, 3 பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவருக்காக எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அப்புறமா ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளி கரைச்சி தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து புளி தண்ணி வந்து ஜஸ்ட் ஒரு நேம்கா சேக் தான் ஆட் பண்ண போறோம். புளி வந்து ரொம்ப டாமினா இருக்கக்கூடாது, ஒரு சட்டிலான டேஸ்ட் புளி தண்ணி தரப்போது நமக்கு. ப்ரெஷர் பேனில் 2-3 tablespoons அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம தாளிச்சிடலாம். 2 பிரியாணி இலை, சோமும் வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். சோமும் வரமிளகாவும் கொஞ்ச நேரம் பொறிட்டோம். அடுத்ததாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2-3 minutes நல்லா வதக்கி விட்டுலாம். அந்த தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கணும், அந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் வெங்காயம் வந்து ப்ரௌனாலாம் வதக்கல, ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு தான் வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 minutes நல்லா வதக்கி விட்டுலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷமாக வதக்கிட்டுருக்கோம். மட்டன்லேருந்து தண்ணி வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த பொடியிலேருந்து ஒரு 2-3 tablespoons நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நான் 3/4 kilo மட்டன்கிறதுனால ஒரு 3 tablespoons அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் காரம் பார்த்துட்டு தேவைப்பட்டனா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு திரும்ப ஒரு 5 minutes நல்லா ஹைட வச்சு வதக்கி விட்டுலாம். திரும்ப ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமை வச்சு வதக்கிட்டோம். இப்போ வந்து நான் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி தான், புளித்தண்ணிங்கிறது ஜஸ்ட் ஒரு பேருக்கு தான் இருக்கணும், ரொம்பவும் சேர்த்துடக்கூடாது. ஒரு சட்டிலான டேஸ்ட்டு நமக்கு தரணும். அதனால தான் நான் தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்தேன். அந்த மிச்ச புளிப்பு துவைக்கி நான் புளித்தண்ணி சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு 1/2 tumbler அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் நம்ம போட்ட மசாலாவும் ஒரு திக்னஸ் தரும். நம்ம தனியாக எந்த தேங்காய் அதெல்லாம் அரைச்சி விட்டு போகிறது கிடையாது. புளித்தண்ணி சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் அடைஞ்சிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மெட்ராஸ் மட்டன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கறியோட டெக்ஸ்சரை பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும்.
இந்த சாதத்துல ஊத்தி சாப்பிட்றதுக்கும் இந்த அளவு இருந்தா போதும். இட்லி தோசைக்கு நல்லாவே இருக்கும். சப்பாத்திக்கு நீங்க சாப்பிடணும்னா கொஞ்சம் இன்னும் கூட கொதிக்க வச்சு கொஞ்சம் திக் பண்ணிக்கலாம். பட் கறிக்கு பக்காவா இருக்கும். கடைசியா கொஞ்சோண்டு கார்னிஷ் பண்ணிடலாம் கொத்தமல்லி போட்டு. இந்த ரெசிபி ஒரு வித்தியாசமான டேஸ்டோட இருக்கும். நம்ம ரெகுலரா பண்ற மட்டன் குழம்பை விட இதுல கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான புளிப்பு டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.